ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு குமார் அகாடமி. நான் சதீஷ்குமார். ஸோ வணக்கம். நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்காக, யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்காக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக இதை முதல்ல எடுத்துருக்கணும். நான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் முதல்ல எடுத்ததுனால அப்படியே அதை ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தொடர்ந்து அப்படியே போனதுனால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உங்களுக்கு எடுக்கலை. பட்டு ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இன்ஃபேக்ட் இது ரிலேட்டடாக கேள்வி வரும். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், மிஸ் பண்ணக்கூடாத டாபிக். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே, யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th century 16th century வரைக்கும் அங்கே ஃபியூடலிசம் இருந்துச்சு. 15th century வரைக்கும் ஃபியூடலிசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டி. ஸோ ஃபியூடலிசம் என்னங்கிறத நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க, ரைட்? ஃபியூடலிசம் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் இங்கே எடுக்கலை. பட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபியூடலிசம் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சொசைட்டி அண்ட் எக்கனாமிக் லைஃப் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிளாக இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரு பேஸ் பண்ண சொசைட்டி, பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பீப்புள் ப்ரொடியூஸ் ஒன்லி ஃபார் தெம் செல்ஃப்ஸ், தி டிடன்ட் ப்ரொடியூஸ் ஃபார் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஆனால் இன்ஃபேக்ட் ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டியில் எப்படி இருக்கும்னா, பீப்புள் வேர் ஒர்க்கிங் அண்டர் சம் ஃபியூடல் லார்ட்ஸ், கீழே இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ ஃபியூடலிசம் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம மாடர்ன் வேர்ல்டு பார்க்குறதுனால. ஸோ என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கொண்டது, ஃபியூடலிசம் டிக்ளைன் ஆகுது. ஓகே, ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன், ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டியில் அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, எக்கனாமிக் லைக் சிம்பிள், எவ்ரி வில்லேஜ் வாஸ் சஃபிஷியன்ட். ஒரு வில்லேஜ் இன்னொரு வில்லேஜ்க்கெலாம் ட்ரேட்லாம், அவங்க ஊருக்குள்ளே ட்ரேட்லாம் நடந்தே கிடையாது. இன்ஃபேக்ட் பீப்புள் ப்ரொடியூஸ் குட்ஸ் ஒன்லி ஃபார் தெம் செல்ஃப், தி டிடன்ட் ப்ரொடியூஸ் ஃபார் சேல்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு சொசைட்டி. ஆனால் இந்த ஃபியூடலிசம் டிக்ளைன் ஆகுது. அதே மாதிரி ஒரு 17th century 16th century 17th centuryலலாம் இந்த மெர்கன்டலிஸ் ட்ரேட் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மெர்கன்டலிசம் பற்றியும் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மெர்கன்டலிசம் ட்ரேட் ஆரம்பிக்கும் போது, இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ வில் ட்ரை டு புட் அ செப்பரேட் லெசன் ஆன் மெர்கன்டலிசம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, மெர்கன்டலிசம் ட்ரேடு வந்து இந்த 17th century அதில் ஆரம்பிக்குது. அதனால் அவங்க இங்கிலாந்தில் என்ன, இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்தில் நடக்குது. அதனால் இந்த நம்ம யூரோப்புன்னு பார்க்காம இங்கிலாந்துன்னு பார்க்கலாம். அதனால் இங்கிலாந்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த டைமில் சிட்டிஸ் நிறையா வர ஆரம்பிக்குது, சிட்டிஸ் அண்டு டவுன்ஸ். இந்த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோடனே எப்பயுமே மக்கள் வந்து வில்லேஜில் இருக்க வரைக்கும் வேறு மாதிரி, சிட்டிஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டோடனே அவங்களோட இது லைஃப் ஸ்டைலில் மாற ஆரம்பிக்கும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் குட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. பீப்புள் ஒன்ஸ் ஆரம்பத்தில் நெசசிட்டிஸ் பேசிக் நெசசிட்டிஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி லக்ஸரி குட்ஸும் வேண்டுங்கிற மாதிரி, அப்போ இப்போ குட்ஸ் நிறையா தேவைப்படுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியில் சின்ஸ் பீப்புளெலாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றதுனால புதுசாக அதிகமாக மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ணுற டெக்னிக் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை தேவைப்படுது, ஏன்னா பீப்புள் நிறையா குட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிட்டிஸ் வருது, மக்கள் லைட்டாக நிறையா ஃபோர்ஸஸ் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா, இதெல்லாம் சேர்ந்ததுனால இங்கிலாந்தில் 18th century எக்ஸாக்டாக 18th century ஆஃப்டர் 1740 1750 அந்த டைமில் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பன் இன் இங்கிலாந்து. ஓகே, and this transformation in, especially in the productions of things, idella sende oru periya maarudala kondu varapodu, andha maarudal dhaan industrial revolution. Okay, and adha dhaan namm innikku paakaporum. Okayla?
ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி எதை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னா கேபிட்டலிசம். ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஒரு கோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், த ஸ்டோரி ஆஃப் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இது பண்ணுன்னு சொன்னான்னா அவன் என்ன மீன் பண்ணுறான்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறான், கேபிட்டலிஸ்ட் பேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபியூடலிஸ்ட் சொசைட்டிலேருந்து கேபிட்டலிசம் சொசைட்டியாக மாறப்போகுது. இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, இந்த சொசைட்டியில் பீப்புள் சி ஃபியூடலிஸ்ட் சொசைட்டியில் ஃபியூடலிஸ்ட் லார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அவங்க வந்து எதுலேயும் இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட காசு சொத்தாக வச்சுருப்பாங்க, லேண்டில் இப்போ அவங்களோட ஸ்லேவ்ஸ் சர்ஃப்ஸை வேலை வைக்க வைப்பாங்க, அவங்களோட பொருளெல்லாம் பில்டிங்ஸாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ தே டிடன்ட் ப்ரொடியூஸ் எனி திங், அவங்களோட பணத்தை அவங்களோட சொத்தெல்லாம் இதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் என்ன நடக்க போகுதுன்னா, அரௌண்ட் 18th century பீப்புள் வந்து பணத்தை அவங்களோட கேபிட்டலை தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் சம்திங் கால்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, தே கோயிங் டு இன்வெஸ்ட் இன் மிஷின்ஸ், மிஷின் மெட்டீரியல் அண்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மிஷின் மெட்டீரியலில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்ட்ரிஸ் பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக மென்ஸு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேஜ் கொடுத்து தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் சம்திங் அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு செல் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுல அவங்களுக்கு வர்ற அமௌண்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதான் கேபிட்டலிசம். ஓகே, இப்போ என்னென்னா, இவங்க கேபிட்டலிஸ்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும், கொஞ்சமாக சம்பளம் தரணும் லேபர்ஸ்க்கு, அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் விற்கிறதுக்கும் அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணது விற்கிறதுக்கு இடையில் பெரிய ப்ராஃபிட் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கம்மியான சம்பளம், அதாவது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து செலவு கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் கேபிட்டலிசம் சொசைட்டி. எனக்கு மேலே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், கேபிட்டலிசம் கிரியேட்டிங் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி சின்ஸ் 1776 போட்டிருக்கோம். ஸோ கேபிட்டலிசம்ங்கிறது வந்து ஆக்சுவலாக பாவர்ட்டியும் இன்இக்வாலிட்டியும் கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, சம் அவுட் கரெக்டாக அது. ஓகே, அதனால பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து த கேபிட்டலிஸ்ட் தே வாண்ட் டு மோர் ப்ரொடியூஸ் மோர் அட் அண்ட் வாண்ட் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட்டுங்கிறனால தே டிட் சம்திங். ஓகே, அதை இந்த ட்ரைவ் தான் புது புது மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வச்சிச்சு. இந்த ட்ரைவ் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்ட்ரியை உருவாக்க சொல்லிச்சு. இந்த ட்ரைவ் தான் அவங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியாக கொடுக்க சொல்லிச்சு லேபர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால தான் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிட்டிஷில் வந்ததுக்கு பேஸ் வந்து த ஸ்டோரி ஆஃப் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். த ட்ரைவ் ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் லெட் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் இந்த மாதிரி எழுதுகிட்டிருக்கும். நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இது மாதிரி கூட ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, டூரிங் திஸ் டைம் மேஜரான ஒன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து மேனுவல் லேபரில் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நவ் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் வித் மிஷின்ஸ். ஸோ அதனால தான் இது மிஷின் கேஜ்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் இருந்தாலும் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ நவ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிற பேர் வந்து சொன்னது அகஸ்டி பிளாங்கின்னு ஒருத்தர். ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரு. ஓகே, அவர் 1837 அந்த டைமில் சொல்லுவார், இங்கிலாந்தில் நடந்த விஷயம். இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா பிட்வீன் 1760 to 1840 அந்த டைமில் நடக்கிறது. ஓகே, இந்த மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கிலாந்தில் நடந்துச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அந்த ரேப்பிட் அந்த மிஷின், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து மேனுவலாக இருந்தது. இங்கிலாந்தில் மட்டும் அந்த டைமில் மிஷின்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இது நடந்துச்சு. இதை வந்து இந்த பீரியடில் நடந்த இந்த விஷயத்தை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவர் சொன்னார்.
ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுங்கிறது என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சொன்னேன், ஒரு ரெவல்யூஷன் ஒரு கிளாஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் டு ஹாவ் சம் ஃபீச்சர்ஸ்னு, இட் ஷுட் ஹேப்பன், இட் ஷுட் பிரிங் டிராஸ்டிக் சேஞ்ச், ஃபாஸ்ட் சேஞ்ச், ரேப்பிட் சேஞ்ச், ஸோ சடனாகவும் சேஞ்ச் கொண்டு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்குது அதில். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா இட் ஹேப்பன் ஃபார் அ லாங் பீரியட், அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் சொல்கிறாங்க, 80 வருஷம் இதில் போட்டிருக்கான். ஓகே, ஸோ 80 வருஷத்தில் மாறின ஒரு விஷயத்தை வந்து ரெவல்யூஷன் சொல்கிறதா அப்படின்னு கேட்டால், ரெவல்யூஷன் தான் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இட் வாட் டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த ஹியூமன் லைஃப். ஸோ பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன்றைக்கி நம்ம மாடர்ன் வேர்ல்டாக இருக்கிறோம், வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் லெஷர் டைம், இதெல்லாமே பேஸ் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதனால் இதை வந்து ரெவல்யூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவல்யூஷனுக்கான நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இல்லைன்னா கூட இதை எவல்யூஷன் தான் சொல்லணும் ஆக்சுவலாக, பட் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ரெவல்யூஷன் பிகாஸ் த சேஞ்சஸ் இட் பாட், அது கொண்டு வந்த மாறுதல். ஓகே, அதனால் இதை சில்லாம் ரெவல்யூஷன் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட கேள்வி கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ ஒய் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் விச் ஹேப்பன் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டில் கால்ட் ஆஸ் ரெவல்யூஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ரெவல்யூஷன் கேட்டால் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, சின்னது தான், இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியெலாம் அதை டிஸ்கஸ் பண்ண தெரியணும். பிகாஸ் த பீரியட் பார்த்திங்கன்னா 1740 1760 1840 வரைக்கும் இட்ஸ் அ லாங் பீரியட். ஓகே, இந்த சேஞ்சஸ் ஹேப்பன், நிறையா மிஷின்ஸ் கண்டுபிடிக்கப்படுது, நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ த பீரியட் இஸ் ஸோ லாங், பட் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ரெவல்யூஷன் பிகாஸ் த சேஞ்ச் இட் பாட் டு த சொசைட்டி. ஒரு 60-70 வருஷம் கழிச்சுனா கூட திடீர்னு 19th century பிகினிங்கில் இட் பாட் எக்ஸ்ட்ராடினரி சேஞ்சஸ் இன் சொசைட்டி, த வே பீப்புள் லிவ், இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் பீப்புள். ஓகே, அதனால தான் இதை வந்து ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நான் சொன்னேன் உங்களுக்கு இங்கிலாந்து நடந்துச்சுது. ஸோ ஏன் இங்கிலாந்து நடந்துச்சு, இதான் ஒரு மேஜரான கேள்வி. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது, இந்த ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அவன் கேட்குற கேள்வியை புரிஞ்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஒய் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹேப்பன் இன் இங்கிலாந்து கேட்குறானு எனக்கு தெரியாது, வேறு மாதிரி கேட்பான். அது வந்து காசஸை கேட்குறான்னு இங்கிலாந்தில் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் எழுதுப்பாங்க. இல்லை, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து கேபிட்டலிஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதை எழுதுறது. ஓகே, அந்த மாதிரி மல்டிப்புள் சி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவன் க்வெஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிறதா தான் இருக்குது நம்ம எழுதுகிற ஆன்சரு. நம்ம நிறையா படித்து வைக்கணும், மைண்டு ஓப்பனாக வச்சுக்கணும், அவன் கேட்குற கேள்வியை அப்ளை பண்ணணும் எங்கே கேட்டிருக்கான்ட்டு. அதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறது. சும்மா பாயிண்ட்டாக படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேட்குற கேள்வி பார்த்தோடனே இது என்னடா இப்படி கேட்டிருக்கான், இதுக்கு என்னடா எழுதுறதுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் புக்ஸ் எல்லாம் படிக்கணும். என்ன தான் இந்த மாதிரி நீங்கள் லெக்சர் அட்டன் பண்ணாலும், என்ன தான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து சில நோட்ஸ் வாங்கினா கூட, ஆன் யுவர் ஓன் டேக் டைம் டு ஸ்டடி வாட் இட் இஸ் ஹியர். ஓகே, ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி எழுதுறதுன்ட்டு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்தில் நடந்துச்சுட்டு. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் வந்து இங்கிலாந்தில் அந்த டைமில் ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் சுச்சுவேஷன் இருந்துச்சு, சோசியல் கண்டிஷன். இப்போ என்னென்னா, சே இங்கிலாந்தில் ஒரு 12th century 13th century பிகினிங்லேருந்தே இந்த ஆட்டோக்ரஸி இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் சிஸ்டம், கிங்கு, அவங்கக்கிட்ட இருக்கிற பவரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க பீப்புள். 13th century பிகினிங்லே மாக்னே கார்டான் ஒன்று வாங்குகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அரிஸ்டாக்ரட் பீப்புள் மட்டும் வாங்குவாங்க, பில் ஆஃப் ரைட்ஸ் வாங்குவாங்க. ஓகே, அதுதான் மேக்னா கார்ட்டாம்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதனால தான் நம்ம மேக்னா கார்ட்டா வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவோம். பட் ஆரம்பத்தில் வந்து அவங்க கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ என்னென்னா, இங்கிலாந்தில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிஸ்டம், கிங்கோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துடும் 17th century. ஆனால் நீங்கள் நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் பார்த்தோம், 1789 வரைக்கும், 18th century லாஸ்ட் வரைக்கும் அங்கே கிங்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும். இன்ஃபேக்ட் ரஷ்யாவிலலாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1 வரும்போது வரைக்கும் கிங் இருந்தாங்க. அப்போது
இங்கிலாந்து பாருங்களேன், ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே 1688 ஓகே கான்ஸ்டியூஷன் கிளியர் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் வந்துருச்சு. கிங்கோட பவரெல்லாம் அதோட அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பட் கிங் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. 1688 ஒரு ரெவல்யூஷன் நடக்கும், குளோரியஸ் ரெவல்யூஷன்ட்டு. அந்த ரெவல்யூஷன் அப்போது அது வந்து ஒரு பிளட்லெஸ் ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷன் அப்போது கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் கிளியராக வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா, கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் வந்துட்டதுனால சோசியல் கண்டிஷன் பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து பயங்கர ஸ்டேபிள், பீப்புள் கண்ட அவங்க விருப்பப்படி நடக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே செகண்டு, இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலண்டாக இருக்கிறதுனால ஓகே இந்த வார்க்கெல்லாம் அது இதாகாது. நெப்போலியன் வாராவோ ஃப்ரான்ஸில் வார் பண்ணாங்களோ யாரும் வார் அந்த மாதிரி அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ரெவல்யூஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகிட்டதுனால ரெவல்யூஷன்ஸ் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி எக்ஸ்டர்னல்லேருந்து வாரும் வரப்போகிறது, இன்டர்னல் ரெபலின்னு வரப்போகிறதில்ல, எக்ஸ்டர்னல் ரெபலின்னு வரப்போகிறதில்ல, பிகாஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஓகே நான் சொன்னேன், நெப்போலியனால் பிரிட்டிஷை போய் அடிக்க முடியாது, ஏன்னா தனியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இஸ் இவ ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஓகே தென் இங்கிலாந்து ஹேட் அ ஸ்ட்ராங் நேவி. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவன் 16th century அவன் ஸ்ட்ராங் நேவி வச்சுருந்தான். ஒரு 1588 அவன் ஸ்ட்ராங் நேவி, இன்ஃபேக்ட் அது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவனோட ஸ்ட்ராங் நேவி இங்கிலாந்து தான் வேர்ல்டில் 1588. ஸோ இட் இஸ் லைக் மோர் தென் என்ன சொல்கிறது 300 இயர்ஸ் ஸ்ட்ராங் நேவி வேர்ல்டில் அவன் தான். இந்த ஸ்ட்ராங் நேவினால் என்ன பெனிஃபிட்னா, தே கேம் டு லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்தானுங்க. இந்த ஆஃப்ரிக்கன் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்ததுனால என்னாச்சு, இங்கெல்லாம் ட்ரேட் பண்ணானுங்க, அது நேவிந்ததுனால தான் முடிச்சு. ஸோ அடுத்த பாயிண்ட்டாக தான் ஹியூஜ் ஓவர்சீஸ் ட்ரேடு. ஸோ இந்த அது நேவிந்ததுனால தான் அது முடிச்சு. ஸோ இந்த நேவிந்ததுனால இந்த இடத்துக்கெல்லாம் ட்ரேட் பண்ணதுனால இங்கே வந்துலாம் வந்து அவன் ட்ரேட் பண்ணதுனால என்னாச்சுன்னா, அவன் இந்த ட்ரேட் பண்ணி அவன் கொண்டு போய் அந்த காசெல்லாம் கொண்டு போய் இங்கிலாந்து சேர்த்தான். ஓகே அதாவது அவன் ஸ்லேவ் ட்ரேட் பண்ணான் ஆஃப்ரிக்காவில், அதுலேயும் காசு சம்பாதிச்சான். இந்தியாவில் வந்து இங்கே இருக்க பொருள் வாங்கி போய் அங்கே விற்றான், அதுலேயும் ட்ரேட் பண்ணான். அதுக்கப்புறமேட்டா 1750s அந்த டைமில் இந்தியாவே ரூல் பண்ணான், பெங்காலை கேப்சர் பண்ணி. 1757 பெங்காலை கேப்சர் பண்ணுவான், 1764 பெங்காலில் டிவானி ரைட்ஸே வாங்குவான். ஓகே ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களால். ஸோ இந்த ட்ரேடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டாக தான், அக்யூமிலேஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ திஸ் ட்ரேட் மூலமாகவும் இந்தியாவை ரூல் பண்ணுறதுனாலையோ, இந்தியாவை டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுனாலையோ இந்த கேபிட்டல் இங்கேருந்து போய் அங்கே அக்யூமுலேட் ஆகுது. நாட் ஓன்லி இந்தியாங்க, அவன் நான் சொன்னேன்ல ஆஃப்ரிக்காவில் இருந்து ஸ்லேவ்ஸை கடைச்சி கொண்டு போய் விற்றான். ஸோ இன்னும் நிறைய இடத்துல கால்னு வச்சுருந்தான். ஸோ இதெல்லாம் காரணங்களால் அவனோட கண்ட்ரியில் கேபிட்டல் குவியுது. ஓகே அக்யூமிலேஷன் ஆஃப் கேபிட்டல் இஸ் மஸ்ட் ஃபார், நான் சொன்னல கேபிட்டலை வச்சு தானே அவனுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அக்யூமிலேஷன் ஆஃப் கேபிட்டல் கூடுது. ஓகே அது ஒரு ரீசன். ஓகே அந்த கேபிட்டலை பிரிட்டிஷில் தெரா, அது அடுத்த பாயிண்ட்டு தான், ப்ரெசன்ஸ் ஆஃப் என்டர்பிரைசிங் பீப்புள். ஸோ பணம் கையில் நிறையா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபியூடலிசம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் நிலத்தில் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த டைமில் இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள் என்னென்னா, இவங்கெல்லாம் என்டர்பிரைசிங் பீப்புள், தே வாண்ட் டு இன்வெஸ்ட் தோஸ் மணி இன் டு சம்திங், அந்த கேபிட்டலை அதை வச்சு சில உற்பத்தி பண்ணி அதையும் ட்ரேட் பண்ணணும். ஓகே ஸோ அந்த அதாவது சொன்ன அவங்களோட ட்ரைவ் பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் ஏர்ன் பண்ணணும். ஓகே அதுக்கு என்னென்னா, இன்னொரு விதத்தில் இந்த டேவி இருந்து ஓவர்சி ட்ரேட் பண்ணதில் தே காட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மார்க்கெட் லைக் ஏஷியா இந்தியா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அவங்க மார்க்கெட் இருக்குது, விற்கலாம். ஸோ அப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இந்த மார்க்கெட்லாம் அவனுக்கு கிடச்சது. ஸோ இந்த மார்க்கெட்லாம் அவனுக்கு கிடச்சது அவனுக்கு ஒரு இது. ஸோ ஹீ இன்வெஸ்ட் தோஸ் மனிஸ் இன் த பிரிட்டன் டு ப்ரொடியூஸ் இண்டஸ்ட்ரீஸ், டு க்ரியேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ கேபிட்டலை அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியூடல் சொசைட்டி அண்ட் இந்த டைம் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. என்னென்னா ஃபியூடல் சொசைட்டியில் லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம்
காசு சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஒருத்தரும் அவங்க எதுக்கும் செலவழிக்கலை, அதை வந்து பெருசாக்க முயற்சி பண்ணல. ₹10 ₹100 முயற்சி பண்ணல. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்டர்பிரைசிங் பீப்புளுக்காங்க பார்த்திங்கன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் காசு கிடச்சிருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கல்லால் கட்டி அதை லைஃப் லாங் இப்போ பாதுகாத்துட்ருப்பான். இன்னும் அவர் இன்னும் அதை சாதிக்க போகிற மாதிரி. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பீப்புள் அவங்க காசை உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு தெரியாது நாட்டை வளர்க்க விடாமல் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க அந்த காசை எதுலையாக போட்டால் ஏதாவது ஒரு தொழில் வரும், நாலு பேர் வேலை பார்ப்பாங்க, அப்படி என்ன கிடையாது. அவன் சம்பாதிக்கணும், பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுக்கணும்னு இருப்பாங்க. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட்டே இருக்காது. படித்தவங்களே அப்படி தான் இருப்பாங்க சில பேர். ஓகே, பணம் ஒன்ஸ் வந்த உடனே அதை செட்டில் பண்ணிக்கணும், நம்ம லைஃப் லாங் நம்ம செட்டில் ஆகிக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், எதுக்கு தொழில் பண்ணணும், நம்ம வந்து லைஃப் லாங் இது பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள். தே ஆர் என்டர்பிரைசிங், தே வாண்ட் டு இன்வெஸ்ட் தட் மணி இன் சம்திங் டு ப்ரொடியூஸ் அண்ட் டு ஏர்ன் மணி. ஸோ கேபிட்டலிஸ்டிக் மைண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, அது ஒரு ரீசன். அடுத்தது இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, கோல் அண்ட் அயன். அது வந்து இங்கிலீஷில் இங்கிலாந்தில் லார்ஜ் அமௌண்ட்டாக இருந்துச்சு. இங்கிலாந்தில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல் அண்ட் அயன் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு சைட் பை சைட். ஓகே, இன்ஃபேக்ட் அது ஒரு மேஜர் ரீசன் ஃபார், ஏன்னா கோல் அண்ட் அயன் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் இண்டஸ்ட்ரி. அதனால் அது அங்கே லார்ஜ் நம்பராக கோல் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஹை குவாலிட்டி கோல் இருந்துச்சுன்னுவாங்க. ஸோ அது ஒரு ரீசன். தென் ஸோ இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ப்ரோட்டஸ்டன்ட் ரிலிஜன் இருந்துச்சுன்ட்டு. ஸோ ப்ரோட்டஸ்டன்ட் ரிலிஜன்ஸ் என்னென்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பிளைண்டாக ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டியை ஏற்றுக்காமல் கொஞ்சம் க்வெஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு ரிலிஜன். இன்ஃபேக்ட் அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளும் கூட. ஸோ இந்த ரீசன்ஸ்னால் தேவர் சயின்டிஃபிக்லி பெண்டு மைண்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தே ஆர் என்கொயரி மைண்டு. ஸோ எப்பயுமே பிளைண்டாக ரிலிஜனை ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, சயின்டிஃபிக் பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்காது. இன்றைக்கி இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. இப்போ தான் மக்கள் புத்திசாலியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டுருக்காங்க. இன்னும் இவங்களை மாடு முத்தத்து முடியாது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஒரு சொசைட்டி முன்னேறணும்னா அது சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும். அந்த சயின்டிஃபிக் டெம்பர் எப்போ இருக்கும்னா, பிளைண்டாக ரிலிஜனை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரிலிஜன் எது சொல்லுதுன்னா அதை வந்து ஒரு ரேஷனல் மைண்டோட ஏற்றுக்க தெரியணும். ஸோ ரிலிஜனில் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ரிலிஜன்ஸ் சில அவுட்மோட் டெக்னிக் வச்சுருக்கோம், அதை வந்து ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இங்கிலாந்தில் அந்த டைமில் அவங்க அந்த மாதிரி விவரமாயிட்டாங்க, பிகாஸ் அங்கே ப்ரோட்டஸ்டன்ட் ரிலிஜன் இருந்ததுனால, கேத்தலிக் இல்லாததுனால. அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அது என்னென்னு புரியல, பட் சொல்கிறாங்க அந்த மாதிரி ப்ரோட்டஸ்டன்ட் ரிலிஜன் இருந்ததுனால பீப்புள் வேர் குவஸ்டினிங், ஸோ தேர் நாட் பிளைண்ட்லி ஆக்செப்டிங் எனி ரிலிஜியஸ் ஃபேத் அப்படின்ட்டு. ஓகே, அது எப்பயுமே அப்படி இருக்கிறது நல்லது தான். அடுத்தது, இங்கிலாந்து ஹேட் வெரி சூட்டபிள் கிளைமேட்டுங்கிறாங்க. தட் இஸ் அங்கே சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதில் வந்துச்சுன்ட்டா, அது வந்த இடம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மாய்ஸ்ட் கிளைமேட் தேவை, அந்த கிளைமேட் இங்கிலாந்தில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது ஒரு சூட்டபிள் ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் இண்டஸ்ட்ரிக்கு எது தேவை, வாட்டர் சப்ளை. தட் வாஸ் அவைலபிள் இன் பிளென்டி, தெர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் இருந்துச்சு இங்கிலாந்தில். ஸோ அபிடண்ட் வாட்டர் சப்ளை. ஓகே, அடுத்தது பாப்புலேஷன் அவைலபிள். இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு லேபர்ஸ் இருந்தாங்க, இந்த லார்ஜ் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே கேம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் செக்டர்லேருந்து. இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 85% ஆஃப் த பீப்புள் வேர் ஒர்க்கிங் இன் அக்ரிகல்ச்சர். ஒன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிற டைமில், இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியலேஷன் ஆரம்பிக்கிற டைமில் அக்ரிகல்ச்சரில் ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். ஓகே, சரி பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ப்ரெசீடட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பிரிட்டிஷில் வரும், இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வர்றதுனால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே,
ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இங்கிலாந்தில் வரும், அது வந்ததுனால அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ அதுக்கு அடுத்த இதில் எப்படி வந்துச்சு, அது எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹெல்ப் பண்ண போகுதுன்ட்டு. இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்ததுனால லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா இப்போ 100 பேர் வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டை 10 பேர் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 90 பேர் வேலை இல்லாமல் தானே இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த 90 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுவாங்க. ஓகே, தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்ததுனால, அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஸோ ஆரம்பத்தில் எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணி அவன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து ஒரு 10 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறது 1000 பேருக்கு யூஸ் ஆயிரும், அப்போது மற்ற 100 பேருக்கு யூஸ் ஆயிரும், அப்போ மற்ற 90 பேரும் வேறு வேலை செய்யலாம். ஓகே, எல்லாருமே அக்ரிகல்ச்சரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இங்கிலாந்தில் வந்துச்சு, இட் ஹெல்ப் டு டிஸ்பிளேஸ் பண்ண பீப்புள் எல்லாம் இண்டஸ்ட்ரியலுக்கு லேபராக போகிறாங்க. ஸோ அதுவும் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பாப்புலேஷன் சடன் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த 17th-18th century பாப்புலேஷன். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபுட்டு லார்ஜ் நம்பராக இருக்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ்க்கு அது இன்னொரு விதத்தில் இதாகும். ஓகே, பீப்புள் ஆர் ஹேட் ஸோ மச் ஆஃப் லெஷர் டைம். ஓகே, தென் லார்ஜ் நம்பர் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடந்துச்சு பிரிட்டனில் அந்த டைமில். ஓகே, அது இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். தென் பிரிட்டன் ஆல்சோ விட்னஸ்ட் பெட்டர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் லைக் ரயில் ரோட்ஸ், ரோட்ஸு, போட்ஸு, கேனல் சிஸ்டம் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மூணு, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் பெட்டர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டீட்டெயிலாக. ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க ரீசன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே அதுக்கு ஒன்று சேர வந்துச்சு. இப்போ வந்து யூரோப்பில் இன்னொரு கண்ட்ரி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குன்னா அங்கே வந்து எதர் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் சூட்டபிளாக இருக்கும், லைக் மொனார்கியாக இருக்கும், இல்லாட்டி அங்கே ஆண்டர்பிஸிங் பீப்புள் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி கோல அயனோ இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஏகப்பட்ட ரீசன் சொன்னேன். ஓகே, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ மல்டிப்புள் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ரீசன்ஸுமே இங்கிலாந்துக்கு அமைஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு சில கண்ட்ரிக்கு ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி. அதனால தான் இங்கிலாந்தில் நடந்துச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ ஒய் இங்கிலாந்து பர்டிகுலர்னு கேட்டால் இதெல்லாம் தான் ரீசன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் தான் சொன்னேன் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறையா வந்துச்சுட்டு இந்த பீரியடில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதில் நடந்துச்சுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நடந்துச்சு. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த சமயத்தில் நடந்த சில விஷயங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்டீம் இன்ஜின் ஓகே வாஸ் ஃபவுண்டட். ஸோ ஸ்டீம் இன்ஜின் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மைண்ட்லெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த கோல் எடுக்கிறதுக்கு. அந்த கோல் எடுக்க மைண்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, மைண்டில் தண்ணி தேங்கிக்கும். அந்த தண்ணி எடுக்க விடுறதுக்கு மொதல் ஆரம்பத்தில் அவங்க மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சி ஸ்டீம் வச்சு எடுத்து விடுவாங்க. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கண்டுபிடிப்பார், தாமஸ் நியூ காமன்னு. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச மிஷின் வந்து நிறைய ஃபியூலை எடுக்கும், ஃபியூல் கன்சியூம் பண்ணும், அது ரொம்ப கஷ்டமாக செலவாகும். அதை ரீமாடிஃபை பண்ணி தான் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்சார். ஸோ ஜேம்ஸ் வாட்டு ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிக்கல, ஜேம்ஸ் வாட் அதை காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணார், லெஸ் ஃபியூல் செலவு பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜின் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்வென்ஷன், சயின்டிஃபிக் இது ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நாட் ஓன்லி ஃபார் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீம் இன்ஜின் வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் பிரிட்டிஷில் போட்டில் ஸ்டீமை பொருத்தி ஸ்டீம் போட் ஆக்குனாங்க. இந்த ஸ்டீம் போட் வந்து அவங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டு. ரயிலில் ஸ்டீமை பொருத்தி ஸ்டீம் இன்ஜின் ரயிலில், இல்லாட்டா ஆரம்பத்தில் ரயில் வந்து லைக் கார்ட்ஸை வச்சு இதை வச்சு ஹார்சஸை அதை வச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்டீமை பொருத்தி இது பண்ணுறது. ஸோ ஸ்டீம் இன்ஜின் இஸ் அ பிகெஸ்ட் இன்வென்ஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதனால தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஓகே, தென் ஃப்ளையிங் ஷட்டில்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு போட்டு மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு வுட்டில். ஓகே, அந்த ஃப்ளையிங் ஷட்டில்னு, அது என்னென்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இட் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் வீவிங் த கிளாத். ஓகே,
நம்ம டெக்னிக்கல் டீட்டெயிலாம் போவேனா. ஸோ இட் இன்க்ரீஸ் த டெக்னா இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆஃப் வீவிங் கிளாத் ஃப்ளைங் ஷட்டில், ஜான் கே அதை கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து காட்ரேட் பவர் லூம் கண்டுபிடிச்சார். ஓகே, ஜேம்ஸ் ஹார்கிவ்ஸ் ஸ்பின்னிங் ஜென்னி கண்டுபிடிச்சார். ஸோ இந்த ஸ்பின்னிங் ஜென்னிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா, ஆரம்பத்துலலாம் ஒரு த்ரெட்டை தான் ஒருத்தர் இது பண்ணிகிட்ருப்பார். இந்த ஸ்பின்னிங் ஜெர்னி மூலமாக அ ஒர்க்கர் கேன் ஸ்பின் 8 த்ரெட்ஸ் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கடுத்து ஆர்க் ரைட், காம்ப்டன் அவங்கெல்லாம் அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் ஃபைனர் த்ரெட்ஸு, ஸ்ட்ராங்கர் த்ரெட்ஸ் வர்ற மாதிரி. ஸோ லாட் ஆஃப் இன்வென்ஷன் அது ரிலேட்டட். இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு, ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவே இருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு மேஜர் இன்வென்ஷன் எலி விட்னிட்டு, இவர் ஆக்சுவலாக ஒரு அமெரிக்கன், அமெரிக்காவில் இது பண்ணியிருப்பார். எலி விட்னிட்டு சொல்லி இவர் கண்டுபிடிச்சது என்னென்னா காட்டன் ஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, ஸோ இந்த எனக்கு மேலே கற்பாங்க அந்த மிஷின் தான். ஓகே, என் வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, சின்னதாகணும் வீடியோவை. ஓகே, அந்த காட்டன் ஜின்னு இசி இப்போ என்னென்னா, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, மிஷின் வாங்கியாச்சு, வேலைக்கு ஆள் போட்டாச்சு, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. ஆனால் டெக்ஸ்டைல் மிஷின், டெக்ஸ்டைலுக்கு துணி தயாரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் மிஷின்லாம் வாங்கியாச்சு. ஆனால் இந்த காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டன் வந்து விளையுதில்ல, அந்த காட்டனை சி நாமெல்லாம், நான் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து சவுத்தில் ஒரு ஊர், எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் அது, எங்கள் அம்மாவோட ஊர் ஐயம்பட்டின்னு சொல்லி. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா அவங்க, எங்கள் ஆச்சி அவங்க மாமாலாம் வயல் வச்சுருப்பாங்க. அந்த வயலில் அவங்க வந்து பருத்திலாம் விதைவாங்க, இந்த பருத்தி தான் காட்டன். ஸோ அதை விளைஞ்சால் அந்த பருத்தி சொலையில் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் லீவுக்கு போயிருப்போம் சின்ன வயசில், ஸ்கூல் லீவுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பருத்தி விதையை பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் பெரிய இதில் சாக்கில் கொண்டு வந்து பின்னாடி வீட்டில் ஒரு பெரிய இது இருக்கும், வாசல் வராண்டா, அந்த வராண்டாவில் பின்னாடி அதை கீழே போட்டு எல்லோரும் சுற்றி உக்காந்து அதை மெதுவாக அந்த எடுப்போம் அந்த சொலையிலேருந்து. அது ஒரு பெரிய வேலை, எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு கதை அடிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ என்னென்னா, இது என்னென்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி மேனுவலாக எடுக்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அவங்களுக்கு காட்டனை வந்து இந்த பிரிச்செடுக்கிற வேலை பெரிய வேலையாக இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. அதனால் காட்டனை வேகமாக்குறது, வேகமாக டக்குண்டு. இப்போ என்னென்னா, இந்த மிஷினை இவர் கண்டுபிடிக்கிறார் எலி விட்னிட்டு. இந்த மிஷின் என்னென்னா, இந்த காட்டனை அந்த ஒரு இது பார்த்திங்களா, அது வழியாக அப்படி போடுறது, நடுவில் ஒரு ரவுண்டுவாக ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு கைப்பிடி மாதிரி ஒன்று இருப்பாருங்க, அந்த கைப்பிடி ஒரு ஆள் அப்படி பிடிச்சிக்கிட்டு அவர் நாள் முழுக்க அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார். ஓகே, காட்டனை அது உள்ளே வந்து விடும், அது ஆட்டோமேட்டிக்காக பருத்தி விதையை எடுத்துகிட்டு பஞ்சை மட்டும் கொண்டு வந்து அழகாக கொடுக்கும். அவர் ஒரே ஒரு ஆளை உட்காந்து சுற்றினா போதும். ஸோ இந்த ஒரு பெரிய இன்வென்ஷன் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு எலி விட்னி கண்டுபிடிச்சது. ஸோ இது 100 ஆள் வேலையை ஒரு ஆள் நாள் முழுக்க உட்காந்து பண்ணிடுவார், இல்லாட்டா 10-20 பேர் உட்காந்து மெதுவாக ஒன்று ஒன்றா உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கணும் பஞ்சை. அந்த வேலை இது வேகமாக பண்ணிச்சு. ஓகே, ஸோ இந்த காட்டன் ஜின் ஒரு மேஜர் இன்வென்ஷன் ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, எலி விட்னி கண்டுபிடிச்சது. அடுத்தது இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளாஸ்ட் ஃபர்னஸ், சீப்பர் வேஸ் ஆஃப் ப்ராசஸிங் ப்ரொடியூசிங் அயன், ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹென்ரி பெஸ்மர் ஒருத்தர், ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் மெத்தட் ஆஃப் ஸ்டீல். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இந்த ஃபீல்டெல்லாம் நடந்துச்சு. ஆல் திஸ் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, இதெல்லாம் தான் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி நான் அடுத்து சொன்னேன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்துச்சுட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷில் ஒரு 17th century எண்டில், 18th century அந்த டைமில், 18th century பிகினிங்கில் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடக்குது. ஓகே ஓகே, ஃபார்மர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் எப்படி நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு
அதுலேயும் அங்கேயும் சில சயின்டிஃபிக் விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெத்ரா டல்னு ஒரு ஆள் என்ன பண்ணுவார், இன்ஃபேக்ட் யூ ஆஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர், ஏன்னா சயின்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அவர் தான். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ட்ரில்லை இன்வென்ட் பண்ணார். எனக்கு மேலே ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா, அது என்னென்னா, ஆரம்பத்தில் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இறச்சி போட்டுட்ருப்பாங்க, அது கண்ட கண்ட இடத்துல போகும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக வளராது. இப்போ என்னென்னா, அந்த ட்ரில் மூலமாக சீட்ஸ் வந்து அப்படியே ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒன்று பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு கரெக்டான இடத்துல வேஸ்ட் ஆகாமல் விளையிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி இது பண்ணுவான். ஸோ அந்த ஜெத்ரா டூல் கண்டுபிடிச்ச அந்த சீடை கரெக்டாக பிளான் பண்ணுறது நிறைய மிச்சப்படுத்துச்சு அவங்களுக்கு காசை. அன்னசரி ஸ்பேஸ் சீடை செலவாகாது, பக்கத்தில் பக்கத்தில் சீடு இருக்காது, கரெக்டான ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்வென்ஷன். அடுத்தது விஸ்கன் டவுன்ஸ்னு ஒருத்த ஆள், அவர் என்ன பண்ணார்னா, இப்போ பாருங்களேன், பிரிட்டிஷில் ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஓகே, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து சும்மா விட்டுறணும். ஒரு வருஷம் ஒன்று விளைப்பாங்க, இன்னொரு வருஷம் ஒன்று விளைப்பாங்க, 3வது வருஷம் சும்மா விட்டுருவாங்க. இது ஏன்னா, அப்படி விட்டால் தான் அடுத்து விளையும், இல்லாட்டா அது ஒன்றும் விளையாது, ஃபேலோவை விடணும். எதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து 1 வருஷம் வீட் போடுவாங்க, 1 வருஷம் வீட் போடுவாங்க, 3வது வருஷம் அதை சும்மா விட்டுட்டு 4வது வருஷம் மறுபடியும் வீட் போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி பண்ண வேணாம், ரொட்டேஷன் ஆஃப் காப்ஸ் பண்ணுவோன்ட்டு. இவர் பண்ண அந்த டெக்னிக் தான் இன்றைக்கி ரொட்டேஷன் ஆஃப் காப்ஸ் இருக்குது. ஒரு லேண்டில் ஃபஸ்ட்டு 1 வருஷம் அவர் என்ன சொல்லலாம், 4 இயர் ரொட்டேஷன், ஆரம்பத்தில் 3 இயர் ரொட்டேஷன் பண்ணி 1 வருஷம் சும்மா விடுறாங்கல்ல, அந்த மாதிரி விடாமல் 1 வருஷம் வீட்டு போடுவோம், 1 வருஷம் டர்னிப் ஒன்று போடுவோம், 3வது வருஷம் பார்லி இல்லை வீட்டை கூட போடு, 4வது வருஷம் கிளாவ்ஸ் ஒன்று போடு. ஸோ இந்த மாதிரி இடைப்பட்ட வருஷத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை போடுறது, ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் காப்ஸு. இப்போ இந்த ரொட்டேஷன் ஆஃப் காப்ஸில் அந்த கிளாவ்ஸ் டர்னிப்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஆக்சுவலாக அது ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. அதே நேரத்தில் நிலமை சும்மா இருக்க போகிறதில்ல, எந்த நிலமோ அந்த கிளாஸ் அண்ட் டர்னிப்ஸ் போடுறதுனால ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஏன்னா அது வந்து சாயிலை நல்லா பண்ணும், வீட்டு வளர போகுது. ஸோ இதை வந்து இவர் கண்டுபிடிச்சார். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் இந்த 4 இயர் ரொட்டேஷன் மெத்தடை இவர் கண்டுபிடிச்சதுனால ப்ரொடக்ஷன் அங்கேயும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, ராபர்ட் பேக்கோனரால் கேட்டல் பீடிங். ஸோ இந்த கேட்டல் பீடிங் நடந்ததுனால நிறையா டைரி மீட் அதெல்லாம் கிடைக்க போகுது, நல்லா பெட்டர் மாடு அதெல்லாம் கிடைக்க போகுது, கேட்டல் கிராஸ் பீடிங் அதெல்லாம் பண்ணுறாங்கள்ல அது. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரில் அயன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணாங்க, ஆரம்பத்தில் உட்டனில் இருக்கும், நவ் அயன் ப்ளவ், ஓகே, ஆரம்பத்தில் ட்ரான் பை மாடாக இருக்கும், இப்போ ஹார்ஸை வச்சு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்ரிகல்ச்சரில் நடக்கும். ஒரு நியூ த்ரெஷிங் மிஷின், இந்த பிளான்ட் இதாகிட்ட பிறகு அதை இது பண்ணுறது இருக்குல்ல, த்ரெஷிங் மிஷின், நெல்லெல்லாம் இதாகிட்டா அதை வந்து அடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு மிஷின் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இதாகி வந்துடும். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இங்கிலாந்தில் அந்த டைமில் என்க்ளோஷர் மூமெண்ட்னு ஒன்று நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு, என்க்ளோஷர் மூமெண்ட் ஒரு மேஜர் ரீசன் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த மாதிரி. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த என்க்ளோஷர் மூமெண்ட்டுங்கிறது அக்ரிகல்ச்சரில் நடந்துச்சு. இது என்னென்னா, நான் எனக்கு மேலே ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேண்டாக இருக்கா, ஓகே, இப்போ என்னென்னா ஆரம்பத்தில் பிரிட்டனில் லேண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு, யா நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சின்ன சின்ன லேண்டாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் லேண்ட் லாட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பொது நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சாங்க, அதே மாதிரி சின்ன சின்ன பெர்சன்ஸ் கிட்ட வந்து நிலத்தை வாங்கினாங்க, வாங்கி பொது நிலத்தை ஆக்கிரமிச்சு பெரிய லேண்டை ஆக்கி அந்த லேண்டை சுற்றி ஒரு சுவர் மாதிரி என்க்ளோஷர் பண்ணுறது, சுவரோ இல்லாட்டா ஒரு கம்பி மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதுக்குள்ளே யாரும் வரவிடாமல் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, சின்ன சின்ன பெசன்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஒரு கேட்டல் வளர்க்குறதும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க எங்கே போய் மேய விடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பொது நிலத்தெல்லாம் எடுக்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ பிரிட்டிஷில் அந்த டைமில் இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. இந்த லேண்ட் லார்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் மெயினாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி லேண்டு லாவை பாஸ் பண்ணி பொது இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு. ஸோ இந்த என்க்ளோஷர் மூவ்மெண்ட்னால் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மால் பெசன்ஸ் பெரிய இழப்பாங்க நிலத்தை. ஸோ இந்த ஸ்மால் பெசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தை இழந்ததுவங்க, அதனால் கொஞ்சம் ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. மற்ற ஃபார்மர்ஸ் ஆரம்பத்தில் நிறையா ஃபார்மர்ஸ் இருந்தாங்களே, சின்ன சின்ன லேண்டு அவங்கெல்லாம் இழந்தவங்கள ஸ்மால் ஃபார்மர்ஸு மற்ற பெசன்ஸு வேலை இழந்தாங்கள அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிட்டிக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த பாப்புலேஷன் தான் அப்படியே இண்டஸ்ட்ரிக்கு வரப்போகுது. ஓகே, நான் சொன்னால அக்ரிகல்ச்சர் மூலமாக ஒரு பாப்புலேஷன் வந்துச்சு, அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிச்சு, அதனால் அக்ரிகல்ச்சரில் ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் டிஸ்பிளேஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்னால் நிறையா பீப்புள் டிஸ்பிளேஸ் ஆகப்பட்டாங்க. அது ஃபஸ்ட்டியமாக என்க்ளோஷர் மூவ்மெண்ட்னால நிறையா டிஸ்பிளேஸ் ஆகப்பட்டாங்க. லேட்டராக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்ட பிறகு தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கூட அது மூலமாகவும் டிஸ்பிளேஸ் ஆனாங்க. ஆரம்பத்தில் இந்த என்க்ளோஷர் மூவ்மெண்ட் மூலமாக தான் நிறைய பேர் டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. அந்த பீப்புளெலாம் சிட்டிக்கு வர ஆரம்பித்தாங்க. சிட்டியில் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும்போது இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்கோட் போட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து பேவ் த வே ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இதுதான் அது ரீசன். ஓகே, அதே மாதிரி நான் சொன்னேன் டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்ட பிறகு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கிற டைமில் வந்த விஷயம் இது எனான்ஸ் பண்ணிச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நான் சொன்னேன் 1760 1840 அந்த டைமில் நடந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா பிரிட்டிஷில் ஸோ இந்த பொருளெல்லாம் இன்டீரியர் இலக்கத்தில் கொண்டு வரணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்க உள்நாட்டிலே ட்ரேட் பண்ணணும் விற்கணும் அப்படின்னா கொண்டு போனோம்ல பொருளை. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் நிறையா ரயில் ரோட்ஸ் பில்ட் பண்ணாங்க பிரிட்டிஷில். ஓகே, ஸ்டீம் இன்ஜின் இருந்ததுனால ரயில் ரோடு ஸ்டீம் இன்ஜினை வச்சு ஸோ அது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறையா ரயில் ட்ராக்ஸ் லேட் பண்ணாங்க, ஆல்சோ ரோட்ஸும் நிறையா இது பண்ணாங்க. ஓகே, சிமிலர்லி வாட்டர்வேஸ், இங்கிலாந்து நிறையா ரிவர் இருந்துச்சுல அதுலேருந்து கேனல் உருவாக்குனாங்க, மேன்மேட் கேனல், நிறையா கால்வாய் வெட்டுறது. நம்ம ஊர்லலாம் கால்வாய் வெட்டாமல் இவங்க விட்டு தானே நம்ம நாட்டில் ஒழுங்கான அக்ரிகல்ச்சர் பண்ண விட்டாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். கால்வாய் நிறையா பண்ணாங்க. ஓகே, ரிவர்ஸில் அந்த கால்வாயில் இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி பொருளை கொண்டு வர்றது. ஸோ கால்வாயில் போட்டை வச்சு போட்டில் ஸ்டீம் இன்ஜினை பொறுத்துறது, அந்த டெக்னாலஜி யூஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் நடந்துச்சு பிரிட்டிஷில். ஓகே, ஸோ தேர் ஆர்ஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு நினைப்பாங்க. இந்த ரயில் இருந்ததுனால கம்யூனிகேஷன் ஈஸியாக பாஸ் ஆகும். ஸோ அதனால் போஸ்ட் ரெவல்யூஷன் வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் வந்ததுனால போஸ்டல் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல் பண்ணிச்சு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதனாலலாம் வந்துச்சுன்னு பல ஃபேக்டர்ஸ் சொன்னேன் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கிலீஷ் லீக் ஃபியூடல் சொசைட்டி இருந்துச்சு, அந்த ஃபியூடல் சொசைட்டி முடிஞ்சு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வருது. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரப்போது கேபிட்டல் சொசைட்டி வந்ததுனால. ஸோ அது ஏன் இங்கிலாந்தில் வந்துச்சுன்னு பார்த்தோம் என்னென்ன ரீசன்ஸ்லாம். அந்த இங்கிலாந்தில் வந்த ரீசன்ஸ்லாம் ஒரு மூணு ரீசனுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்னாலேயும் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் இது மூணையும் பார்த்தோம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதோட முடியல, நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இதோட அவுட்கம் என்ன அதெல்லாம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கலாக இது அதெல்லாமே பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இதனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால் சரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் நிறைய நல்லது நடந்துச்சு, அதே நேரத்தில் நிறைய கெட்டதும் நடந்துச்சு. கெட்டதுன்னா என்ன, நிறைய பீப்புள் சஃபர் ஆனாங்க, எஸ்பெஷலி ஒர்க்கர்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சஃபர் பண்ணுறதுனால தான் சோசியலிசம்னு ஒரு கான்செப்ட் வரப்போகுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சோசியலைசேஷன் சோசியலிசம். ஓகே, பிகாஸ் இந்த கேபிட்டலிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அப்போ தான் சோசியலிசம்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அதெல்லாம் இங்கேருந்து தான். ஓகே, அதெல்லாம் என்ன கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, திஸ் வி எண்ட் திஸ் லெசன். கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். பை.